தமிழ்வேந்தன், கமிஷன் இல்லைன்னா எதுவுமே நடக்கிறது இல்லை போல. அது உங்களுடைய உங்களுடைய அஜெண்டா பார்க்கலாம். அஜெண்டா இல்லை, ரெண்டு பேர் உங்களுடைய எண்ணங்கள், ரெண்டு பேர் சிப்காடு. இந்த சிப்காடுங்கிற ஒன்று வித்திட்டவரே கலைஞர் கருணாநிதி தான். அதை முதல்ல எப்ப என்ன கதை பேசணும், உங்க டேட்டாவே பேசுவோம், எதுக்கு கெட்டு போச்சு. நீங்க செல்போன்லாம் எடுத்து பேசினா ஒத்துக்க மாட்டீங்க. வர வர 1967 to 1976 திமுக அரசு மூன்றாவது இடத்துல இருந்துச்சு. இந்திய அளவில் வெளியிட்ட தொழில் பட்டியல் வர்றாரு. 1967 to 1976 மூணாவது இடம், 1977 to 1988 நீங்க இருந்தது பத்தாவது இடம், அடுத்து 1989 to 1991 திமுக முதலிடம், 1991 to 1996 நீங்க இருந்தது ஆறாவது இடம், 1996 to 2001 திமுக முதலிடம், 2001 to 2006 நீங்க இருந்து அஞ்சாவது இடம். தொழில் வளர்ச்சி இந்தியா அளவில் ஒரு டேட்டா எடுத்தீங்க. 2006 to 2006 புதிய 3 வருஷத்துல 3 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
அந்த நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்வேந்தன் நிறுவனங்களை டாக்ஸ் தமிழ்வேந்தன் யாரோ எழுதி கொடுத்தத நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. நான் சொல்றது எழுதி கொடுக்கல, பிரிண்ட் அவுட்ங்க. பிரிண்ட் அவுட் எழுதி கொடுத்து வாசிங்க. கோர்மையாயிருக்குள்ள எழுதி கொடுத்து வாசிங்க. 2000 கட்ட வரது கலந்து போட்டு சொல்லுங்கன்றே நான் திரும்ப திரும்ப நான் கேக்குறது ஏஞ்சல் டாக்ஸ் இது எம்எஸ் இல்லீங்க. 2000 நிறுவனம் ஸ்டார்ட் அப் உருவாக்கிட்டீங்கல்ல, 3-3 நிறுவனம். இந்த நிறுவனத்தை நாங்க உருவாக்கணும், இதனுடைய தொழில் வளத்தால இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க. 3-3 நிறுவனம் சொல்லுங்க. 1-1-3 கூட வேணாம். கணினி மென்பொருள் தொழில் பூங்காவை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்ன கணினி மொழி தொழில் இங்க கிண்டில ஆரம்பிச்சது மென்பொருள் பூங்கா. பேர் என்ன அது? பேரே கணினி மென்பொருள் பூங்கா. பயனடைஞ்சாங்க. 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய டேட்டா சொல்லுங்க. டேட்டா சொன்னா டேட்டா எங்க இருக்கு? 87% வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க அங்க வேலை செய்யறாங்க. உங்களால மறுக்க முடியுமா? அதை மறுப்பங்க. அது நீங்க சொல்றது ஆதாரம் என்ன வச்சிருக்கீங்க? நான் எங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் அது போய் பாருங்க. ஏதாவது சொல்லிட்டு ரிப்போர்ட் தெரிஞ்சு. ஆமா, நீங்க அப்ப நீங்க சொல்ற டேட்டா அத நான் பேப்பர்ல அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொன்னா ஏத்துக்க மாட்டோம். இந்தியா சொன்னா ஏத்துக்கணும். இது என்னங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே? தமிழ்வேந்தன் நான் கேக்குறது என்னன்னா, 3 வருஷத்துல நாங்க இதெல்லாம் தொடங்கணும்னு நம்மளால இதுவரை கான்பிடண்டா சொல்ல முடியல. ஏங்க இவ்வளவு சொல்றேனங்க? இல்ல இல்ல, கான்பிடன்டா சொல்ல முடியல. 60 ரிசல்ட் என்ன தமிழ்ல? 20,000 நிறுவனம் ரிசல்ட் என்ன? ரிசல்ட் 2,00,000 பேர் வேலை வாய்ப்பு போயிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க. கோயம்புத்தூர்ல எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு தெரியுமா? அது மூடப்பட்டது பல காரணங்கள். இந்தியில எத்தனை எம்எஸ்எம்இ செக்டர் மூடப்பட்டிருக்கு தெரியுமா? மத்திய அரசு 50,000 எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் மூடப்பட்டிருக்கு. கண்ணு முழிச்சு மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கறீங்களா? யாரு நீங்க? எதாவது கூட்டையில இருந்தீங்க? வலுவா எப்பவே இல்ல. நான் இந்த வழியில இருக்கோம். ஜிஎஸ்டி க்கு எதிராக 38 பேர் என்ன போய் நாடாளுமன்றத்துல ஏன் என்ன எழுத்து வாக்களிச்ச? 38 பேர் நாடாளு வாக்களிச்சு என்ன செஞ்சீங்க? எழுத்து வாக்கு முதலீடுகளை புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு.
பூத கண்ணாடி போட்டு குறை பார்க்காதீங்க. நல்லது கெட்டது பாருங்க. பத்திரிகையாளர்களுக்கு பூத கண்ணாடி தேவை. எதுக்கு தேவை? நலன் சார்ந்ததுக்காக. புரியுதுங்களா? நலன் சொன்னா கேட்டுக்கிறது இல்ல. இல்ல இல்ல 38 பத்திரிகையாளரே சொல்லுங்க. இல்ல இல்ல 38 பேர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்கல்ல. நாடாளுமன்றத்துல போய் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்காக என்ன செஞ்சீங்க? ஒரு குழு ஒன்னு போட்டீங்கல்ல. ஒரு குழு ஒன்னு போட்டீங்கல்ல. அந்த குழு எங்க போச்சு இப்போ? அரசியலில் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு வக்கி இருந்ததா? நீங்கள் தானே மத்திய அரசாங்கத்தில் அங்கே கூட்டணியில் இருந்தீர்கள். அதாவது திரும்பவும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியது. உங்ககிட்ட 38 பேர் என்ன பண்ணீங்க? ஒரு பொருளாதார குழுன்னு ஒண்ணு போட்டீங்கல்ல, அது என்ன பண்ணிட்டு இருக்குது இப்போ? ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி 38 பேரும் நீங்க எல்லாம் சிஐக்கு வாக்களிச்சிருந்தீங்க, நீங்க அன்புமணி எல்லாம் வாக்களிச்சு வந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் எதிர்த்து வாக்களிச்சுட்டு உட்காந்துருந்தோம். போதும், உங்க கேள்விக்கான பதில் இவ்வளவுதான். நீங்க உட்கார்ந்து இந்த மக்கள் விரோத சிஐக்கு வாக்களிச்சு நாங்க எதிர்த்து வாக்களிச்சோம். 38 பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்கோம், எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைச்சீங்க, அது என்ன செஞ்சுச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. சமூக நீதி குழுன்னு ஒண்ணு சுப வீரபாண்டியனை வச்சு அமைச்சிங்கல்ல, அந்த குழு போச்சா களத்துக்கு? ஏங்க நீதிமன்றத்துக்கு சுபவீரபாண்டியன் போனாரா? நிகழ்ச்சி சுபவீரபாண்டியன் தலைமையில நீங்க சமூக நீதி குழு ஒண்ணு அமைச்சீங்கல்ல, நீதிமன்றத்துல சுபவீரபாண்டியன் போனார். சுபவீரபாண்டியன் என்ன பொறுப்புல இருக்கிறார்? அவர் தாங்க சமூக நீதி குழு. அது போட்டு அவர் தலைமையில தான் தொடர்ந்து செக்டர் கிடையாது, அரசு செக்டர் கிடையாது. யாருங்க அரசு ஆரம்பிச்சது குழு? அது நீங்கள் கை காட்டுவதற்கு எந்த ஒரு தார்மீக அடிப்படையினுடைய வளத்தை பாதுகாத்ததில் தமிழ்நாட்டினுடைய அதிமுக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட குழு கடலை தின்னுதா? ரெண்டாவது சமூக நீதிக்காக அமைக்கப்பட்ட குழு கடலை உங்க வேலை கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான குழு அமைச்சீங்க, என்ன பண்ணுச்சு? சமூக நீதிக்கான குழு அமைச்சீங்க, என்ன பண்ணுச்சு? குழு அது வேலையை பார்த்து சமூக நீதி கோர்ட்ல உடனே சப்மிட் பண்ணுவாங்க. உங்கள்ட்ட சப்மிட் பண்ணுங்க, கோர்ட்ல சப்மிட் பண்ணனும். மக்கள் மன்றத்தில் நீங்க சிபிசில தான இருக்கு. மக்கள் மன்றத்தில் பிரச்சனை இருக்கு. சிபிசில தான மன்றத்தில் விளக்கணும். சிபிசில மன்றத்தில் விளக்கணும். சிபிசில மன்றத்தில் விளக்கணும். மன்றத்தில் விளக்குவாங்க. என்னது சிபிசில வேங்க வேல தான கேட்டிங்க? சிபிசில மன்றத்தில் விளக்குவோம். நாங்க நேரி பிஓ ஏன் வெட்டி கொல்லப்பட்டார்? அது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு சேலத்து என்னதான் பண்றோம்? சேலத்து பக்கத்தில் என்னதான் பண்றோம்? தாசில்தார
உங்க ஏடிஎம் கே செயலாளர் ஏத்தி இறக்குறாரு இல்ல கொலை பண்ணாதா இதுல யாரு தீர்மானம் சபாநாயகருக்கு ஆதரவா நிக்கல பிஏஓ கொலை பண்ணாத ஏத்திக்கலன்னா என்னதான் நிக்கிறீங்க என்ன செய்வீங்க என்னதான் நின்னுட்டு இருக்கீங்க ஒரே ஒரு கேள்விதான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்ட அதே கேள்விதான் நீங்க உலக பொருளாதார மாநாடு நடத்தினீங்கல்ல முதலீட்டாளர்கள் மாநாடு அதுல எத்தனை முதலீடுகள் வந்துச்சு 20,000 கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கையை கேக்குறாரு நம்மளால ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும் நான் சொன்னா ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க சொல்லல தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் இதுவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க தமிழ்நாடு அரசு கிட்ட கேளுங்க தமிழ்நாடு இல்ல இல்ல ஏன் சொல்லுங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கட்சி பதிலாகும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அரசியல் கேள்விக்கு ஜெயலலிதா ஒரு வைகோட்ல ஒரு பொதுவில போட்டீங்க எஸ்பி வேலுமணி போட்டாரு இப்ப யார் விஜயகாந்த் கூட மெரிஜ் ஆகிட்டீங்க வழக்கு போட்டது விஜயகாந்த் மைக்கா பண்றது குழந்தை மாதிரி மைக்கா பண்றாங்க நம்மகிட்ட வரல பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியல அதுக்கும் பதில் இல்லை அந்த குழு என்ன பண்ணுதுன்னு கேட்டா செய்யல சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புனா மைக் ஆஃப் பண்றீங்க அதுக்கான விடை என்னன்னு கேட்டா அதுக்கும் பதில் தெரியல பதில் காட்டுறீங்க நல்லா தண்ணி எல்லாம் காட்டுறீங்க காட்டுனீங்க பாத்தீங்களா அதான் சிம்டம் ஆஃப் தி சிம்பிள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி காட்டுறோம்னு ரொம்ப தெளிவா தெளிவாக இருக்கிறார்கள் 39 சீட் நாங்க ஜெயிக்கிறோம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு வித்தது முதல் முதல் அடல் பட்டாரி வாஜ்பாய் தான் வித்திருக்கிறார் 7 நிறுவனங்களை அடுத்தது 23 ஜீரோ உருவாக்கி இருக்காரு நிறைய முடிச்சிடலாமா வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கு போயிடலாம் கூட்டணி இருந்திருக்கும் அவங்க மக்கள் விரோத செயல் செய்யறாங்க வெளியே வந்துட்டோம் மூணு பொதுத்துறை நிறுவனங்களை வித்தாரு மோடி அதுதான் நாங்க சொல்றோம் நாங்க மோடிக்கு எதிராக தான் நிற்கிறோம் நீங்கள் என்ன எங்கள்கிட்ட வந்து முட்டிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் எங்களுக்கும் எலெக்ஷன் எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் கேம்ல நீங்கள் இல்லவே இல்லை நீங்களா வந்து கேம்ல உள்ள மாறிடுச்சு தெரியும் அப்டேட் பார்க்கலையா நீங்க ஓ அப்டேட் இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி ரெண்டாயிரத்துக்கு அடடா